கோவை ஆர்எஸ்புரம் வசந்தா கருத்தரித்தல் மையம் வழங்கும் டாக்டர் வித்யாலட்சுமி தலைமையில் குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஜனவரி 1 முதல் 31 வரை. வரும் 28ஆம் தேதி நடைபெறும் புகழ்பெற்ற பழனி கோவில் தைப்பூசம் திருவிழா தேரோட்டத்தில் வெளிமாவட்ட பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதல் முறையாக அன்றைய தினம் தமிழக அரசு பொது விடுமுறை அறிவித்துள்ளது. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. தமிழக கோவில்கள் அரசின் பிடியில் இருப்பதால் சக்தி வாய்ந்த வழிபாட்டு ஸ்தலங்களின் புனிதம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே கோவில்களை அரசு மற்றும் அரசியல் சக்திகளிடம் இருந்து மீட்டு பக்தர்கள் நிர்வகிக்கும் நேரம் வந்துவிட்டதாக ஈஷா யோகா மைய நிறுவனர் ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், பிரதமர் மோடி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரை டேக் செய்துள்ளார். கேரளாவில் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு விரிவான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதனிடையே பறவை காய்ச்சல் எதிரொலியாக பல்லடம், நாமக்கல் பண்ணைகளில் கறிக்கோழி விலை கிலோவுக்கு 14 ரூபாய் சரிந்து 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் 190 இடங்களில் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை இன்று நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெறும் ஒத்திகையை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் நேரில் ஆய்வு செய்கிறார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் நடந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம், விவசாய திருத்த சட்டத்தால் தமிழக விவசாயிகளுக்கு என்ன நன்மை, எதற்காக ஆதரிக்கிறீர்கள் என்று தமிழக முதலமைச்சர் என்னுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டசபையின் 2021 ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஜனவரி 18ஆம் தேதிக்கு மேல் கூட்டப்படலாம் என்று சட்டசபை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேதியை முடிவு செய்ய கவர்னர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்ட கோப்பில் இன்னும் அவர் கையெழுத்திடவில்லை என்றும், அந்த கோப்பு அரசுக்கு வந்த பிறகுதான் தேதி உறுதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள கொலை வழக்குகளின் விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் விடுமுறைக்கு பிறகு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்காக பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்று அந்தந்த மாணவர்களின் பெற்றோரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருகிறது. இதுவரை பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் பொங்கலுக்கு பிறகு பள்ளிகளை திறக்க பெரும்பாலான பெற்றோர் ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. பெற்றோர் கருத்து தெரிவிக்க இன்று கடைசி நாள். சட்டசபை தேர்தலில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்கு செலுத்த வசதி ஏற்படுத்தி தரப்படும் என தலைமை தேர்தல் ஆணைய செயலாளர் உமேஷ் சின்ஹா தெரிவித்திருந்தார். இதனை எதிர்த்து திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம், தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் கருத்தை கேட்காமல் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க மறுப்பு தெரிவித்துவிட்டது. இந்தியாவிற்கு எதிரான 3வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 338 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்திய வீரர் ஜடேஜா 4 விக்கெட்டுகளையும், நவ்தீப் சைனி, ஜஸ்பிரித் பும்ரா தலா 2 விக்கெட்டுகளையும், இந்த டெஸ்ட் போட்டியில் அறிமுகமான முகமது சிராஜ் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளார். திரையரங்குகளில் 100% இருக்கைகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது பற்றி சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 71,742 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அது சரியான முடிவு என்று 23.92% பேரும், அச்சம் தருகிறது என்று 76.08% பேரும் வாக்களித்துள்ளனர். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆர்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி.